ரசாயன உணவிற்கு நோ சொல்லுங்க, இயற்கை உணவிற்கு எஸ் சொல்லுங்க. எஸ் ஏஜென்சி. சூப்பரா இருக்கு, நல்லா தான் இருக்கு. மாஸ்டரே தெரிக்க விட்டாரு, இது அதுக்கு மேல இருக்கும்னு எதிர்பார்க்கறோம். மாஸ்டரோட ஒன்றும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறோம். அனிருத் மியூசிக் இப்போ டிஃப்ரெண்ட்டாக அவர் யோசிச்சு இது பண்ணுவாரு, நல்லா தான் பண்றாரு அவரு. அனிருத் கண்டிப்பாக கமல்ஹாசன் கோசம் படம் நிறைய டாப் ஆகிடும். அதுவும் லோகேஷ் கனகராஜ்னா அவர் வேற லெவலில் பண்ணுவார், அதனால நல்லா தான் போகும். எதிர் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். பயங்கரமா இருக்கு, தலைவர் வேற லெவலில் இருக்காரு கமல்ஹாசன். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ஏதோ காப் ரோல் பிளே பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தியாசமா இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் கனகராஜ் படமா எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக மாசாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ஆண்டவர் ஆண்டவர் தான், ஆனால் ரொம்ப மாசாக கொடுத்துருக்குறாங்க. இதையும் பார்த்துட்டு சிலர்லாம் கலாய்ப்பாங்க, சிலர்லாம் பார்த்துட்டு என்ன வேதாளம் போன மாதிரி, என்ன கீழெல்லாம் காலெலாம் தெரியுது சுடலாமா அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் படம் தெரியாத தற்கொலையாக இருந்திருப்பாங்க. உண்மையாக பாருங்கள், இந்த படத்தில் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய் கொடுக்குறாரா இல்லையான்னு பாருங்கள். அது லோகேஷ் கனகராஜ் காம்போனா மாஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, அதை விட இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆண்டவரோட கிரியேஷனும் தனியாக கொடுத்துருந்துருப்பார் இல்லையா. ஸோ லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் ஆண்டவரோட கிரியேஷனும் அவங்களுக்கு தனியாக ஒரு காம்போ இருக்கும். அதுதான் இந்த படத்தில் வந்து மெயின் பிக்சராகவே தூக்கிட்டு போகும்னு நினைக்கிறேன். மாஸ் காமிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். படம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது, ஃபுல் ஆஃப் கன்னு ஃபைட்டு. விஜய் சேதுபதி வேறு இருக்காரு சொல்ல தேவையில்ல, பகத் வாசலில் இருக்காரு. எல்லாருமே மூணு பேருமே ஆக்டிங்கில் வந்து வேறு லெவல் காட்டுவாங்க. கண்டிப்பாக ரெண்டு பேரும் வில்லனாக இருந்து விஜய் இவர் கமல் ஹீரோவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ரெண்டு பேருமே வில்லனாக இருக்கணும் கண்டிப்பாக படத்தில். நான் இது சொன்னால் விஜய் ஃபன்ஸில் வேறு நம்மளை திட்டுவாங்களே. ஆக்சுவலாக நான் எனக்கு விஜயும் பிடிக்கும். டஃப் காம்படிஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும், நல்ல காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். தளபதி படமும் சரி கமல்ஹாசன் படமும் சரி, பீஸ்ட் வந்து நெல்சன் பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் நக்கலான ஆள் பயங்கரமாக பண்ணுவார். இது வந்து கொஞ்சம் சீரியஸாக தெரியுது கிளான்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஜானரில் இருக்கும் சொல்ல முடியாது, நம்ம படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ரெண்டுமே பார்க்கணும், ஆரம்பிக்கலாங்க ப்ரோ. ஃபயர் தான் ப்ரோ, தியேட்டரே ஃபயர் தான். கண்டிப்பாக விசில் பறக்க போகுது அது நிச்சயம். அப்படி கமல் என்ட்ரிக்கு, விஜய் சேதுபதி என்ட்ரி, எல்லாருக்குமே கண்டிப்பாக என்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக மூணு பேர் என்ட்ரிக்குமே வேறு வேறு மாதிரி வச்சுருப்பாரு ஜானர்லாம். கண்டிப்பாக படம் வேறு லெவல் ப்ரோ. ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக தியேட்டர்லாம் ஃபயர் தான், டிக்கெட் ரெண்டுத்துக்குமே ஹவுஸ்ஃபுல் தான் கண்டிப்பாக. பண் டெய்லி ஹவுஸ்ஃபுல் தான், கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்குமான்னு தெரில. இப்போயே மாஸ்டர் சொல்லவே தேவையில்ல, விஜய் அவர் ஜான அவரில் போயிட்டே இருப்பார். அதுக்கும் அனிருத் தான், ரெண்டு பேருக்கும் கிளிக்க போகிறாரு அது மட்டும் தெரியுது. ஃபுல் ஃபயர் தான் தியேட்டரு. புதுசாக எதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது விஷுவல்ஸ்லாம். கண்டிப்பாக இது வந்து மூணு பேருமே நம்மளுக்கு நடிப்பை பற்றி தெரியும் இல்லையா. ஒரு சிலர்லாம் சும்மா மாஸ்க்காக ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் எப்படின்னா ஒரு மாஸ் ஃபேன்ஸ் தான் அவங்களுக்குலாம் இருக்கும். ஆக்ஷன் ஆக்டிங் அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ஃபேன்ஸுமே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சவங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்னால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ ஆக்டிங்காக படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே வில்லனாக பண்ணிவிட்டு ஆண்டவர் ஹீரோவாக வச்சுருந்துருக்கணும், மீன் கிழிஞ்சிரும். கண்டிப்பாக கண்டிப்பாக செட் ஆவார், அவருக்கு என்ன எந்த ரோல் கொடுத்தாலும் செட் ஆவார். அது பர்ஃபெக்டாக பண்ணுவார்னா நம்ம உலக நாயகன் தான். ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் படம். லோகேஷ் கனகராஜ் அவரோட படம் நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்துருக்கோம், மாநகரம் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கைதி பார்த்துருக்கோம். மாஸ்டர்லேயும் பாதி லோகேஷ் கனகராஜ் படம் தான். ஸோ அடுத்து வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். லைக் ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ண மாதிரி இது அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ பார்க்கவே. சீல்லாம் எடுத்துகிட்டு வந்து தடுக்கிறாருனா எப்படி கதை என்ன மாதிரி ஜானரில் போக போகுதுன்னு தெரில. நமக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு கண்டிப்பாக, செம்மையாக சொல்லவே தவிர ஆக்டிங் தான், கமல்னா ஆக்டிங் தான், கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது படம். ஆ அனி மியூசிக் இப்போது மாஸ்டர்லேயே தெரிஞ்சிருக்கும், மாஸ்டர் வரைக்குமே. இப்போ நான் இப்போ வரும்போது கூட பேசிகிட்டு வந்திருந்தேன், இதெல்லாம் வந்து இனிமேல் அனிருத்தரா. ஸோ அனிருத் எல்லாம் வந்து இப்போ அது அவர் தொட முடியாத அளவுக்கு டாப்பாக போயிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்து மாஸ்டரை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக மியூசிக்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கமல்ஹாசன் மாதிரி ஒரு சார் அவர் மாதிரி வச்சுட்டு நல்லா படம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். அனிருத் மியூசிக் சொல்லவே தான் இல்லை ப்ரோ, அனிருத் சும்மாவே எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிருவார் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அதுவும் கமல் லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன்லாம் அவர் சும்மாவே, லோகேஷ் கனகராஜ் கமலும் இப்போ இது இவர் அனிருத்தும் இது அனிருத் லோகேஷ் கனகராஜ் சேர்ந்தாலே போதும். மாஸ்டர்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, மூணு பேருக்குமே மூணு பேர் விதமாக வேறு லெவலில் போட்டிருப்பார். பார்ப்போம், ஃபேன் பாயாக எதிர்பார்க்குறோம். தியேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம். ஐயோ பகத் பாசில் தான் நான் ரொம்ப ஹைப்பாக இருக்கேன், ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கேன் பகத் பாசில் எப்படி. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தமிழ் ஃபேன்ஸ் வந்து அவருக்கு அதிகம் கம்பேர் டு நமக்கு மலையாளத்தில் அவ்வளோ செமையாக நடித்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நல்ல ஒரு தமிழ் படமாக அவர், அதுவும் நம்ம
உலக நாயகன் இவங்க கூடலாம் அடிக்கும் போது கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் பிரதர். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பகத் பாசில் வில்லனா தான் வேற லெவல்ல இருக்கும். ஆப்போசிட் டு கமலஹாசன்னா ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் பிரதர், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருக்கும். மூணு பேரும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பிரதர். நாயகனுக்கு அப்புறம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நாயகன் அளவுக்கு வர முடியாது. நாயகன் அளவுக்கு இந்தியன் சினிமாலே எந்த ஒரு கேங்ஸ்டர் மூவியும் கொண்டு வந்திருக்க முடியாது கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ வருஷத்தில் எந்த படமும் இந்த அளவுக்கு கொண்டு வருமானா கேட்டால் கண்டிப்பாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாயகன்னா மணிரத்னம் வேறு மாதிரியான ஒரு ஜானரில் கொண்டு வந்திருப்பார். இப்போ இவர் வேறு மாதிரியான ஒரு ஜானரில் கொண்டு வந்திருப்பார். மேபி அந்தளவுக்கு இல்லைனாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாருன்னு நினைக்கிறோம். ஃபுல்லாக ஃபைட்டு சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு ட்ரீட் தான். ஃபுல்லாக கன்னு ஃபைட்டு சீன்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. கண்டிப்பாக செம்ம எக்ஸ்பெக்டேஷன். வந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அனிருத் மியூசிக் நல்லா தான் இருக்கும் பிரதர், அவர் பயங்கரமாக போடுறாரு. ஸோ மாஸ் சீன்ஸுக்கெலாம் செம்மையாக இருக்கும். கூஸ் பம்ஸ் வர அளவுக்கு இது வரைக்கும் பார்த்த படங்கள்லேயே அவரோட பேக்ரவுண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். பிஜிஎம்லாம் கண்டிப்பாக குறைய சொல்ல முடியாது, தரமாக தான் இருக்கும் பிரதர். நம்ம இப்போ வந்து டாக்டர் படம், இப்போ நெல்சன் வந்து இப்போ தான் டாக்டர் படம் கொடுத்துருக்கிறாரு. அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு, எனக்கு மற்றவங்கள பொறுத்த எப்படின்னு தெரியல, எனக்கு படம் பார்க்கும்போது என்னடா இதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நெல்சன் இல்லையே நம்ம. இப்போ என்னன்னா இப்போ அடுத்த படம் இவர் விஜய் வச்சு பண்ணுறாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த படத்துலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். சார் இப்போ அடுத்து இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்போம். ஸோ அது எனக்கு வந்து டாக்டர் பார்க்கும்போது என்ன இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அந்த டாக்டர் படம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த படத்தை விட இது எனக்கு கொஞ்சம் நல்லா போகுமோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தாட்டு. ஸோ விக்ரம் நல்லா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட்டு. ஆரம்பிக்கலாங்களா? ஆண்டவா ஹாப்பி பர்த்டே. ஆண்டவா இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன் பார்த்துக்கோங்க. ஆண்டவரே ஹாப்பி பர்த்டே உங்களுக்குலாம். ஐயோ நீங்களாம் பார்ப்பீங்களான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேனாக ஹாப்பி பர்த்டே ஆண்டவா. ஹாப்பி பர்த்டே உலக நாயகன், வி லவ் யூ, தேங்க்யூ.